நமக்கு முந்தின கால பரிசுத்தவான்கள் செய்ததை நம்மால் செய்ய முடியல. இன்னைக்குள்ள அறிவு அன்னைக்கு இல்லை, இன்னைக்குள்ள டெவலப்மெண்ட் அன்னைக்கு இல்லை, இன்னைக்குள்ள சோசியல் மீடியா அன்னைக்கு இல்லை, இன்னைக்குள்ள உணவு உடை ஒண்ணுமே அன்னைக்கு இல்லை. ஆனா இன்னையோட பயங்கரமா கிரியைகள் நடந்தது. அன்னைக்கு ஜபப்பறையாகு, ஜபப்பறை ஜபப்பறையில் ஒரு சின்ன குட்டி பலவை இருக்கும். குட்டி பலவை உங்களுக்கு தெரியாது, நான் நாளை சாயங்காலம் விரும்ப கொண்டு வரேன். பேயோ நோயோ அது ரெண்டு தானே உண்டு. ஒன்னே நோயா இருக்கும் இல்லைன்னா, ஒன்னே பேயா இருக்கும் இல்லைன்னா நோயா இருக்கும், ரெண்டு தான் உண்டு. இதில் எது வந்தாலும் நோயாளியை பிடிச்சி பக்கத்தில் வச்சுட்டு பாஸ்டர் அந்த இருப்பு குட்டியிலிருந்து சோத்திரம் சொல்லுவார். ரெண்டு மூணு சோத்திரம் மெதுவாக உள்ள சொல்லுவார், நாலஞ்சு சோத்திரம் வெளியே சொல்லுவார். அந்த நாலஞ்சு சோத்திரம் வெளியே சொல்லி முடிஞ்ச உடனே ஒரு இடி வெட்டினது போல பே அந்த கிடை. என்ன சோத்திரம் சொல்லி தலைகீழாந்து சோத்திரம் சொல்லி டைவடிச்சு சோத்திரம் சொல்லி துள்ளிச்சாடி சோத்திரம் சொல்லி பார்த்தாலும் பேன்னு கேக்குது இல்லை. கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவேன், நான் ஒன்றி நீ போ இல்லைன்னு நான் போகிறேன், ஏன்னா என்ன ஆனாலும் நான் போய் தான் ஆகணும். நம்மளை விட குறைவான வாய்ப்பு இருந்தவர்கள் அதாகும், நம்மளை விட குறைவான வாய்ப்பு இருந்தவர்கள் நம்மை விட செயல்பட்டார்கள். எல்லா விதத்திலேயும் அவங்களை விட நமக்கு வாய்ப்பு கூடுதல், எல்லா விதத்திலேயும். You take knowledge, you take education, you take money, you take internet, you take anything. எல்லாவற்றிலேயும் அவர்கள் நம்மளை விட அஞ்சாறு அடி பேக்கில். We are most advanced generation, ரொம்ப முன்ன நிற்கிறோம். ஒன்னில் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், ஒன்னில் அவர்கள் செய்த ஏதோ காரியத்தை நான் செய்யல, இல்லைன்னா அவர்கள் செய்யாத ஏதோ காரியத்தை நான் செய்யறேன். இந்த ரெண்டு தானே வாய்ப்புண்டு. நோயும் பேயும் சொன்னது மாதிரி ஒன்னு அவங்க செஞ்ச ஏதோ காரியத்தை நான் விட்டுட்டேன், இல்ல அவங்க செய்யாத ஏதோ காரியத்தை நான் செய்யறேன். இப்படி உள்ளத்துல யோசனை ஓடிக்கொண்டு இருக்கும். ஏன்னா எனக்கு உள்ளத்துல யோசனை ஓட காரணம் என்னன்னு கேட்டா, கர்த்தருக்கு உற்சாகம் உள்ள ஒருத்தம் போதும். அதுக்கா இல்லையா பாத்தீங்களா, கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ள ஒருவன் போதும். தைரியத்தோட உயிரே போறான்னு தெய்வத்துக்கா நிற்பேன்னு சொல்லுகிற, தெய்வத்தை மட்டும் பயப்படுகிற ஒருவன் போதும் ஆண்டவருக்கு.